சிவதத்துவ சிவம் சேனல் வழியாக எமது ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிஷம் வெப்சைட் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்புற வழிகளிலேயோ தங்களுக்கான ஜாதகனை முறையாக நம்மிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும், சிவதத்துவ சிவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது அனைத்து வீடியோ பதிவுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது, சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து ஜென்ம லக்னம் தொட்டு 12 வீடுகளில் அமையும் போது அதனால் உண்டாகக்கூடிய பொதுவான பலன்களை தொடர்ந்து வரிசையாக நாம் பார்த்து வரும். அது ஒரு தொடர் பதிவாக பார்த்து வரும். போன பதிவில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து 4 வீட்டில் அமைந்தால் அதனால் உண்டாகக்கூடிய பொதுவான பலன்களை போன பதிவுகளில் நாம் கண்டோம். இந்த பதிவுகளில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து 5 வீட்டில் அமைந்தால் அதனால் உண்டாகக்கூடிய பொதுவான பலன்களை இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் லக்னத்திற்கு 5 வீட்டில் 5 ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருந்தால் அதனால் உண்டாகக்கூடிய பொதுவான பலன்களை இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம். சொல்லப்படக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்கள், தன் ஜாதகத்தை பொறுத்து அந்த பலன்கள் அப்படியே பலிக்கலாம், சில மாறுபட்டும் உண்டாகலாம். அது அந்த ஜாதகத்தை பொறுத்து, தனி ஜாதகத்தை பொறுத்து தீர்மானிக்க முடியும். இருந்தாலும் பொதுவாக சூரிய பகவான் புதன் பகவான் 5 வீட்டில் சேர்ந்து அமையும் போது அதனால் உண்டாகக்கூடிய பொதுவான பலன்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு உபயோகமாக இருக்கும். சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து திரிகோண ஸ்தானம் என்றும் வர்ணிக்கப்படக்கூடிய 5 வீடு, பணபலஸ்தானம் என்றும் வர்ணிக்கப்படக்கூடிய 5 வீடு, இப்படி 5 வீடு என்பது மிக முக்கிய முக்கியமான ஸ்தானம். அந்த 5 வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவானும் சேர்ந்து அமையும் போது அந்த ஜாதக ஆகப்பட்டவர் புத்திசாலித்தனமானவர்களாக இருப்பார்கள். பொதுவாக தனது புத்திசாலித்தனத்தினால் தவறுகளை கண்டுபிடிக்கவும் அதை சரி செய்யவும் முயற்சிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பூர்வ புண்ணிய யோகங்கள் மிக்கவர்களாக இருப்பார்கள். படைப்புத்திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள். இவர்கள் சுறுசுறுப்பாக மற்றும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால், தே வில் பி ஆக்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ்லி திங்கர்ஸ். திறமையான மனிதர்களுடன் சேர்ந்திருக்க விரும்பும் நபர்களாக இருப்பார்கள். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியும், மேலும் தனது திறனை தனது குழந்தைக்கும் எடுத்து செல்ல முயற்சிக்கக்கூடியவர்களாக, தன் சந்ததிக்கும் எடுத்து செல்ல முயற்சிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பீப்புள் ஹூ ஆர் ஹாப்பி பை த சில்ட்ரன் அண்ட் ஹூ வில் ட்ரை டு டேக் இஸ் பொட்டன்சியல் டு ஹிஸ் சைல்டு. அதே போல் தனது தந்தைக்கும் இவருக்குமான உறவில் ஒரு குரு சிஷ்யத்துவம் கலந்திருக்கும். அது எப்படி ஒரு குரு சிஷ்யன் எப்படி ஒரு விஷயத்தை தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, கலந்துரையாடல் பண்ணுறாங்க, இருந்து கற்றுக்குறாங்க, பக்கத்தில் இருந்து கற்றுக்குறாங்க, இது மாதிரி ஒரு குரு சிஷ்யத்துவம் இருக்கு இல்லைங்களா, அது போன்ற ஒரு விஷயம் வந்து இவரோட தந்தைக்கும் இந்த ஜாதகருக்கும் ஏற்படும். சூரியன் புதன் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகருக்கும் 5 வீட்டில், சூரிய பகவான் புதன் பகவானும் 5 வீட்டில் சேர்ந்து அமையும் போது அரசு அரசாங்க துறைகளில் சாதகமான பலம் உண்டாகும். அதே போல் அரசு அரசியல் சார்ந்த துறை சார்ந்த அறிவும் கூட கொஞ்சம் இவர்களுக்கு இருக்கலாம். அந்த துறையில் ஒரு சாதகம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் அந்த துறை சார்ந்த அறிவும் கூட அவர்களுக்கு இருக்கலாம். சுய தொழில் அல்லது வணிகம் போன்ற துறைகளில் ஆர்வம் ஆற்றலும் அவர்களுக்கு இருக்கலாம். நிதி தொடர்பான இடர்பாடுகளை ஏமாற்றங்களை உண்டாக்கவும் மற்றும் களையவும் தெரிந்திருக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். நிதி தொடர்பான இடர்பாடுகளை ஏமாற்றங்களை உண்டாக்கவும் களையவும் தெரிந்திருக்கக்கூடிய தன்மை பெறுகிறது. அதே போல் நிதி மட்டுமல்லாமல் நிர்வாகம் சார்ந்து ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை ஏமாற்றங்களை நிர்வாக சிக்கல்களை உண்டாக்கவும் அந்த களையவும் அதை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். சிலர் பணத்தை சரியாக யோசிக்காமல் செலவு செய்து தாராளமாக செலவு செய்யக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருப்பார்கள். பொதுவாக உயர்கல்வி மற்றும் ஆன்மீக பயிற்சி அல்லது யோகா பயிற்சி இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் இருக்கலாம். உடலை நல்ல விதமாக வைத்துக் கொள்வது,
அதே போல் உயர் கல்வி அறிவும் தேவையான அந்த படிப்பறிவு அதிகம் இருப்பது. இது போன்ற விஷயங்கள் பொதுவான படங்களாக சூரியன் புதன் சேர்ந்து அமையும் போது, ஐந்தாம் வீட்டில் அமையும் போது கிடைக்கலாம். மகத்தான செல்வங்களை தேடி செல்பவர்கள் என்று சில நூல்கள் வர்ணிக்கின்றன. குருமார்களின் அறிவுரை மற்றும் ஆறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். வீண் விவகாரங்களில் தலையிடுவது அல்லது மாட்டிக்கொள்வது போன்றவை சிலருக்கு நடக்கலாம். புதன் வலிமை அடையாமல் போய்விட்டார் என்றால், அதாவது சூரிய புதன் பகவான் சேர்க்கையில் புதன் வலிமை அடையாமல் போய்விட்டார் என்றால், கூச்சமுடைய எளிதில் குழப்பம் அடைகிற தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். வாழ்வில் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையலாம். சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து ஓரளவுக்கு பலத்துடன் அந்த சேர்க்கை அமைந்துவிட்டால் திறன்களை வளர்த்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். சூரிய பகவான் புதன் பகவான் சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் அமைந்து ஓரளவுக்கு பலம் இருந்தால் கூட அவங்களுக்கு திறன்களை, தன்னோட ஏற்பட்டுக்கூடிய திறன்களை வளர்த்து கொண்டு போகக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கலாம். திறமைக்கேற்ற வளர்ச்சி உண்டாகலாம். ஆப்டிமல் டெவலப்மெண்ட் ஃபார் த டேலண்ட் என்று சொல்லலாம். எழுத்தாற்றல் ஏற்படலாம், கணித ஆற்றல் ஏற்படலாம். முக்கியமாக திட்டமிடும் திறன் அவர்களுக்கு சிறப்பாக வரலாம். பிளானிங் பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து சிறப்பாக அவர்களுக்கு வரலாம். இதெல்லாம் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் அமையும் போது பொதுவாக ஏற்படக்கூடிய பலன்களாகும். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். அடுத்த பதிவில் சூரிய பகவான் புதன் பகவானும் சேர்ந்து ஆறாம் வீட்டில் அமையும் போது அதனால் உண்டாகக்கூடிய பொதுவான பலன்களை பார்க்கலாம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.